Hello friends, last video la git oda tools pathi paathirundhom. So in the video la nama vandu git la nama popular ah use pandra terms and terminologies pathi nama paakaporom. So git la pathina nammalku multiple terms vandu nammalku irukku. So even though nama ellame nama detail la full ah paakaporom appadinalum first in the names la nama paakumbodhu pusa kekkra maari irukkudadu. So adanal pathina nama vandu or quick terms mattum nama terminologies la enna use pandrom appingra maari mattum or list out pannirlam. So no notepad create panikiran. So first nama common ah use pandra term vandu repository. So ella like entire project me nammalku repo appdin dhaan solirupanga. So first repository appdina enna nu paakalam. Okay, the repository அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி சொல்லலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்மளோட ஃபைல்ஸு டைரக்டரிஸு அண்ட் தென் கமிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கலந்தது தான். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபைல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் எம்டி ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஃபைலும் இருக்கணும். அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஒரு ரெபாசிட்ரியாக ஒரு கிட் ரெபாசிட்ரியாக மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃபைல்ஸ் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஃபைல்ஸ்லேயே அந்த கிட் இக்னோர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருந்துச்சு. இந்த மாதிரி கிட் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கமிட் ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஹிஸ்ட்ரி கமிட் டீட்டெயில்ஸு இந்த கமிட் போட்ட ஆத்தர் டீட்டெயில்ஸு பிரான்ச் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தேவை. இதெல்லாமே நம்மளுக்கு அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நமக்கு வந்து அது விசிபிளாக இருக்காது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் கிட் ரிலேட்டடான ஃபைல்ஸும் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். லைக் வந்து ஒரு கிட் ரெப்போ கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஒரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு டிஸ்டிங்க் ரெப்பாசிட்ரி வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது இண்டிவிஜுவல் ரெப்பாசிட்டியாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஒரே கிட் ரெப்போவில் வைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் சேஞ்ச் பண்ணாலும் அது என்டையர் ரெப்பாசிட்டிலையும் சேஞ்ச் பண்ண மாதிரி தான் கணக்கு வரும். பட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸை இண்டிவிஜுவல் ரெப்பாசிட்டியில் வச்சுக்கணும். அண்ட் லெஸ் அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே லிங்க்டு வித் சிங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்னா தான் வந்து சேமாக வைக்கணும். அண்ட் லெஸ் அது இல்லை அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ரெப்பாசிட்டியில் வச்சுட்டு அதை நம்ம ட்ராக் பண்ணுறக்கோ இல்லை கமிட் டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கோ பிரான்ச் பார்க்குறக்கோ நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் இப்போ ஒரு ரெப்பாசிட்டரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெப்பாசிட்டரி இருக்குது. இந்த ரெப்பாசிட்டரியில் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் நேம் இருக்கும். பிரான்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த பிரான்ச் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன் ஆஃப் த ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் என்டையர் ப்ராஜெக்ட்மே ஒரு ரெப்பாசிட்டரி, அந்த ரெப்பாசிட்டரியோட காப்பி வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த ரெப்பாசிட்டரியோட காப்பி, ஆஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 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 மாஸ்டர் காப்பி இருக்குது. ஸோ அந்த காப்பினே நீங்கள் சேஞ்சஸ் உங்களோட சேஞ்சஸ் பண்ணணும். பட் அந்த சேஞ்சஸ் வந்து நான் டைரெக்டாக மாஸ்டரில் பண்ண விரும்பலை. இன்ஸ்டட் நான் வந்து தனி பிரான்ச்சில் வச்சுக்கிறேன். தனியாக ஒரு அந்த ப்ராஜெக்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வச்சு அந்த காப்பியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால இல்லை ஒரு ஒர்க்கை பாதி கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கை வந்து பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவீங்க, ஒரிஜினல் ஃபைல் எடிட் பண்ணாமல் ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியில் சேஞ்ச் பண்ணுவீங்க. இன்கேஸ் அது ஓகே அப்படின்னா அது கூட மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கான்செப்ட் தான், ஒரு ரெப்பாசிட்டரி இருக்குது. நீங்கள் ஒரு சேஞ்சஸ் ஒரு ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓல்டு ஆப்பை வந்து எக்ஸிஸ்டிங் ஆப்பை வந்து நம்ம எதுவுமே டச் பண்ண மாட்டோம். அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துப்போம். அந்த ஒரு காப்பி தான் நம்ம வந்து பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்டையர் ரெப்பாசிட்ரியிலேருந்து ஆர் என்டையர் ஏதோ ஒரு இடத்துலேருந்து, ஸோ இந்த ரெப்பாசிட்ரி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் தான். அது வந்து மாஸ்டர் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டரில் இருந்து எனக்கு இன்னொரு காப்பி வேணும், அந்த காப்பி தான் வந்து நம்மளுக்கு இந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரான்ச்சை வந்து வேறு பிரான்ச் கூடயோ இல்லை ரெப்பாசிட்ரி கூடயோ இல்லை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. லைக் ரீநேம் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த பிரான்ச் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அண்ட் தென் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ மாஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தேர்ட் வந்து மாஸ்டர். ஸோ பை டிஃபால்ட்டாக கன்வென்ஷன் படி இந்த மாஸ்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பிரான்ச்சுக்கு டிஃபால்ட் நேம் வந்து மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிமோட் சர்வர்லேருந்து மாற்றினீங்க அப்படின்னா லைக் ரிமோட் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிமோட் சர்வர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் புஷ் பண்ணி கிட்ஹப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ரிமோட் சர்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அந்த சர்வர்லேருந்து எடுக்கிற காப்பி அந்த சர்வரில் இருக்கிற ஒரிஜினல் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடுற காப்பி தான் மாஸ்டர். அந்த சேஞ்சஸ் எல்லாமே மாஸ்டரில் தான் வச்சுருக்கணும், டிஃபால்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரிமோட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது.
இந்த ரிமோட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷேர்ட் ரெபாசிட்ரி, விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் காமன் ரெபாசிட்ரி. இப்படிங்க சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக அதுக்கு தான் நான் புஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிமோட் ரெபாசிட்ரி. அதாவது ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ கிட் டபிள்யூ எங்கே ஒரு இடத்துல நம்ம இன்டர்நெட்ல நெட்ஒர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்டு. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு ரெபாசிட்ரி, ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்ரிக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்க இடம் பேர் தான் ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிமோட் ரெபாசிட்ரி வந்து இன்டர்னல் சர்வர், இந்த கிட்ஹப், சப்வர்ஷன், இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீஸில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து ரிமோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லோக்கல் ரெபாசிட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லோக்கல் ரெபாசிட்ரி அப்படிங்கிறது நம்ம சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்கள் சிஸ்டம்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த ரெபாசிட்ரி, லோக்கல் ரெபாசிட்ரி அப்படிங்கிறது ரிமோட்லேருந்து காப்பி எடுத்த லோக்கல், காப்பி எடுத்தது தான் வந்து நம்ம லோக்கல், நம்ம சிஸ்டமில் லோக்கலாக வச்சுக்கிறது தான் லோக்கல் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் ரெபாசிட்டி நீங்கள் எப்போல்லாம் சேஞ்சஸ் போகுதுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுனா வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது லோக்கல் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை புஷ் பண்ணுற இடத்துக்கு பேர் ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆர்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆர்ஜின் அப்படிங்கிறது ரிமோட் ரெபாசிட்ரியோட ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் எங்கேருந்து க்ளோன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஆர்எல், ஒரிஜினல் ரெபாசிட்ரியோட யூஆர்எலுக்கு பதிலே இந்த ஆர்ஜின் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்ஜின் அப்படிங்கிறது பேசிக்காக இந்த ரிமோட் ரெபாசிட்ரிக்கு இன்னொரு நேம் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்கே புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்ஜினுக்கு புஷ் பண்ண போகிறோம். ஆர்ஜின் அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்ரியோட லைக் ஒரிஜினல் யூஆர்எலுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து க்ளோன். இப்போ நீங்கள் ஒரு ரெபாசிட்ரி, இப்போ நீ இதெல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸு, இன்கேஸ் நீங்கள் வேறு யாராவது ஒருத்தங்க கிரியேட் பண்ண ஒரு ரெபாசிட்ரியை வந்து நீங்கள் உங்களுக்கு அது உங்கள் அதோட காப்பி வந்து உங்களுக்கு வேணும், இல்லை இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனியோட கோட் பேஸ் வந்து உங்கள் சிஸ்டமுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து ரெபாசிட்ரியாக புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. கிட்ஹப்லையோ இல்லை வேறு ஏதாவது டூல்லையோ புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெபாசிட்ரி உங்கள் லோக்கல் சிஸ்டமுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை க்ளோன் பண்ணும். க்ளோன் அப்படிங்கிறது காப்பி, அந்த சோர்ஸ் ரெபாசிட்ரியை உங்கள் சிஸ்டமுக்கு காப்பி பண்ணுறது தான் க்ளோனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த க்ளோன் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த ரெபாசிட்டரியை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து லோக்கலாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அந்த காப்பி எடுத்து வச்சுக்கிறதா நம்ம வந்து க்ளோனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிமோட் ரெப்போலேருந்து நம்ம லோக்கல் ரெப்போக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து எடுக்கிறது தான் வந்து க்ளோனிங் ஃபஸ்ட்டு டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட காப்பி வந்து உங்களுக்கு அப்படியே லோக்கல் ரெபாசிட்டரியில் வந்து ஒரு இதாக வந்து நம்மளுக்கு செட் ஆயிடும். இது வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கன்வென்ஷன் படி ஆல் கேப்ஸில் அப்பர் கேஸில் இருக்கும். இது வந்து லாஸ்ட் கமிட் என்ன கரண்ட் செக் அவுட் பிரான்ச். நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்கு, நம்ம முன்னாடி பிரான்ச்னு என்னென்னு பார்த்தோம், ஒரு ஃபீச்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரான்ச்சில் வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து லாஸ்ட் கமிட்டை வந்து நீங்கள் போட்டிருக்கிறதா வந்து ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, லைக் இந்த கரண்ட் பிரான்ச் அப்படிங்கிறது லைக் இந்த கரண்ட் பிரான்ச்சோட ஒரு ஹெட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ எந்த பிரான்ச்சில் கரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹெட். நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுங்களோ அந்த ஹெட்டுக்கு தான் புஷ் பண்ணுவீங்க. அந்த லோக்கலில் லைக் லோக்கல் ரெபாசிட்டரியில் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புது பிரான்ச்சோட செக் அவுட் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கும், அதை பார்ப்போம். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த புது பிரான்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹெட் வந்து அப்டேட் ஆகிக்கும். லைக் கரண்ட்டாக நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சை பாயிண்ட் பண்ணுறதா இந்த வந்து ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து செக் அவுட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ இந்த செக் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த செக் அவுட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரான்ச்சை சொல்லணும், நம்ம இந்த பிரான்ச் அப்படின்னு பார்த்தோம், இந்த பிரான்ச் நீங்கள் கிரியேட்டே பண்ணிட்டீங்க. இந்த பண்ணிவிட்டு இந்த பிரான்ச்சுக்கு நான் போகணும் அப்படின்னா செக் அவுட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த செக் அவுட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லைக் வந்து ஒரு ரெபாசிட்ரிக்குள்ளே டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த செக் அவுட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபெச் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுமே மோர் ஆர்ல சிமிலர். இந்த ஃபெச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ரெபாசிட்ரிலேயோ இல்லை ஒன் ஆர் மோர் ரெபாசிட்ரிலேருந்தோ சேஞ்சஸ் வந்து இல்லை ஆர் ரிமோட் ரெபாசிட்ரிலேருந்து சேஞ்சஸ் வந்து புல் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக கோட் புல் பண்ணுறது அதோட லைக் வந்து அதோட ஹிஸ்ட்ரிஸ் புஷ் பண்ணுறது, அதோட கமிட்ஸு, அதோட பிரான்ச் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த ஃபெச் அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கமாண்ட் இருக்கும், புல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபெச் அண்ட் புல் வந்து மோர் ஆர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். இந்த புல் அப்படிங்கிறது வந்து கிட்ஹப்லேருந்து டேட்டாவை வந்து ஃபெச்
புல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபெச் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபெச் பண்ணும், லைக் கமிட் ஹிஸ்ட்ரி, பிரான்ச்சஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணும். பட் இந்த புல் அப்படிங்கிறது என்ன பண்ணிடும்னா, அந்த ஃபெச் பண்ண சேஞ்சஸை மர்ஜ் பண்ணிடும், லைக் வந்து நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து மர்ஜ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த புல் அப்படிங்கிற கமாண்டு. ஸோ ஒரு கிட் புல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த கிட்ஹப்ல இருந்து சேஞ்சஸ் எல்லாமே, ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே புல் பண்ணி அதை வந்து நம்ம கரண்ட் லோக்கல் ரெபாசிட்ரி கூட, ஒர்க்கிங் டைரக்டரி கூட மர்ஜ் பண்ணிடும். இதுதான் வந்து புல் அப்படிங்கிறது. இதே மாதிரி புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த புல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் சேஞ்சஸ் வந்து புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் புஷ் பண்ணிடலாம், டேரெக்டாக வந்து புஷ் பண்ணிடலாம். பட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக, ஆர்கனைசேஷனாக மிக ஒரு பிக் பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு புல் ரெக்வஸ்ட்டாக ரைஸ் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணாமல் ஒரு ரெக்வஸ்ட்டாக ரைஸ் பண்ணி அதை இன்னும் ரெண்டு டெவலப்பர் வெரிஃபை பண்ணலாம். லைக் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும், இந்த சேஞ்சஸ்லாம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹைலைட் பண்ணும். ஸோ அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும், நீங்கள் கொடுத்த அந்த புல் ரெக்வஸ்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதை நான் வந்து மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ண போகிறேன், இது ஓகேனா நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த புல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து அப்ரூவ் பண்ணாதான் அந்த கோட் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ அந்த புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, புஷ் பண்ணோம். ஸோ இந்த புஷ் அப்படிங்கிறது நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற கண்டென்ட்டை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மர்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான் இந்த புஷ் அப்படிங்கிறது. இந்த புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு புல் ரெக்வஸ்ட் தேவையில்லை அப்படின்னா, டேரெக்டாக புஷ் பண்ணது வந்து மர்ஜ் ஆயிரும். இல்லை எனக்கு புஷ் பண்ணது வந்து ஒரு ரெண்டு பேர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புஷ் பண்ணும்போது புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டிஃபால்ட்டாக அது வந்து மர்ஜ் ஆகாது, இன்ஸ்டட் புஷ் மட்டும் ஆயிருக்கும். அதை நீங்கள் புல் ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் மர்ஜ் ஆகும். ஸோ புஷ்ஷுங்கிறது ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போயிருக்கும், பட் வந்து ஒரிஜினல் பிரான்ச்சோட மர்ஜ் ஆயிருக்காது. அதை புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அந்த புல் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு மர்ஜ் ஆகும். ஸோ இதெல்லாமே டேர்ம்ஸ். ஃபைனலாக இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா ரீபேஸ் அப்படின்னு ஒன்றுருக்கும். இப்போ இந்த ரீபேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், இதை பற்றி நம்ம இன்னும் டீடெயிலாக பார்க்கலாம். ஸோ குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு ஒரு பிரான்ச் இருக்கு, ஏ அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது, ஏலேருந்து பி ஒன்று எடுத்துட்டீங்க, ஏலேருந்து சின்னு ஒன்று எடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பியில் ஒரு தனி கமிட் போட்டிங்க, சியில் தனி கமிட் போட்டிங்க. இப்போ வந்து இது ரெண்டையுமே மர்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு இண்டிவிஜுவல் கமிட்ஸ் இருக்குது, ரெண்டு இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் மர்ஜ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணி, லைக் எந்த டேட்டாலேருந்து எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு ரீபேசிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம எகெயின் நம்ம டீட்டெயிலாக பார்க்குவோம். இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டாஷ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த ஸ்டாஷ் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு பாதி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த சேஞ்சை வந்து இந்த சேஞ்ச் பாதையில் இருக்குது, பட் இதை விட உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இன்னொன்று வந்துருச்சு, லைக் வேறு கோடில் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் வேறு பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு இரேஸ் ஆயிரும். எனக்கு இந்த சேஞ்சை வந்து நான் கமிட்டும் பண்ண வேண்டாம், ஏன்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. எனக்கு கமிட் போட்டேன்னா எனக்கு வந்து டேட்டா பேஸில் போய் அப்டேட் ஆயிரும், லைக் வந்து இந்த கிட்டப்பில் போய் அப்டேட் ஆயிரும், நான் ஒரு கமிட் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு. பட் அந்த கமிட் வேண்டாம், இன்ஸ்டட் எனக்கு வந்து அது வந்து அந்த சேஞ்சஸ் வேணும், பட் நான் கமிட்டாக வேண்டாம், ஃபியூச்சரில் வந்து பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டாஷ் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து ஸ்டாஷ் பண்ணி வச்சுக்கிறீங்க, விச் மீன்ஸ் அதை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. நீங்கள் வேணுங்கிற இடத்துல வந்து அதை ஸ்டாஷ் பாப் பண்ணிக்கலாம், ஸ்டாஷில் புஷ் பண்ணணும். வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு காப்பியாக எடுத்து தனியாக வச்சிரும். அது எது கூடயுமே மேர்ஜ் பண்ணாது, எது கூடயுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காது, தனியாக வச்சுருக்கும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் எப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாஷ் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்லாம் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஏதாவது சேஞ்ச் நீங்கள் வந்து கமிட்டை வந்து தெரியாமல் போட்டிங்க அப்படின்னா, இது அதை ரிவர்ட் பண்ணுறக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரிவர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிவர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்மளுக்கு இன்னும் ஒரு சில நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, பட் இது போதும். பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது போதும். ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணுவோம், அது ரெபாசிட்டரின்னு சொல்லியிருப்பாங்க, மாஸ்டரில் இருக்கும், ஆரிஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து நீங்கள் ஒரு தனியாக பிரான்ச் எடுக்கிறீங்க, அந்த பிரான்ச் எடுக்கிறதுக்கு செக் அவுட் யூஸ் பண்ணுறீங்க, செக் இதெல்லாமே ஓகே. அண்ட் தென் நீங்கள் ஒரு டேட்டா, ஒரு புதுசாக ஒரு இதை ரெபாசிட்டரியை இது பண்ணுறதுக்கு ஃபெச் ஆர் புல் கொடுக்கலாம். சேஞ்சஸை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஃபெச் ஆர் புல் கொடுக்கலாம். நீங்கள் பண்ண சேஞ்சஸை புஷ் பண்ணுறதுக்கு புஷ், அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு புல் ரெக்வஸ்ட்டு. ரீபேஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட். ஸ்டாஷ் அப்படிங்கிறது உங்கள் லோக்கல் சேஞ்சஸ் வந்து தனியாக வச்சுக்கிறதுக்கு. பண்ண கமிட்டை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ட் அப்படின்ற கமெண்ட். இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா டேர்ம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது போதும். இன்கேஸ் நம்ம ஏதாவது சுச்சுவேஷன், ஏதாவது யூஸ் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸையும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.